சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமாருக்கு மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பு வழங்காதது வேதனை அளிப்பதாக விசிக தலைவர் தொல்தர் மாவளவன் தெரிவித்துள்ளார். உடல் நலக்குறைவால் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல்தர் மாவளவன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல்தர் மாவளவன் திருமுருகன் காந்தி மீதான ஒடுக்குமுறைகள் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்திருக்கிறார். அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பெற்று சிகிச்சை பெற்று வருகிறார். சிறையில் வைக்கப்பட்டிருந்த நாட்களில் அவரை தனிமைப்படுத்தி சிறையில் யாரையும் சந்திக்க விடாமல் தடுத்து கடுமையான மன உளைச்சல் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருக்கு உணவு குடிநீர் போன்றவற்றை வழங்குவதிலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நிர்வாகம் நடந்திருப்பது தெரிய வருகிறது. உண்ண முடியாத அளவுக்கு அந்த உணவில் சில வேதிப்பொருள்கள் கலந்த வாசனை அடித்ததாகவும் அந்த உணவை சாப்பிட்டால் செரிமானமாகாத அளவுக்கு பாதிப்புகள் நேர்ந்ததாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு பேதி வயிற்றுப்போக்கு இருந்து வேதனைப்பட்டதாகவும் எங்களிடத்திலே கருத்துக்களை தன்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டார். தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலம் தேறி வருகிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அல்லது அவர்களின் கருத்தியல் நிலைப்பாடுகளுக்கு எதிராக பேசுவது எழுதுவது செயல்படுவது ஆட்சியாளர்களின் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதாக அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில்தான் திருமுருகன் காந்தியை குறிவைத்து அவர் மத்திய மாநில அரசுகளின் போக்குகளை விமர்சிக்கக்கூடியவராக அம்பலப்படுத்தக்கூடியவராக செயல்பட்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் திட்டமிட்டு அவர் மீது இந்த ஒடுக்குமுறையை ஏவியிருக்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர் உடல்நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்புகிறேன். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே அப்படித்தான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு கூட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலான ஒரு அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் இந்துத்துவ அல்லது சனாதன பாசிச கருத்துக்களை எதிர்த்து தொடர்ந்து கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவர் செயல்பட்டு வருகிறார். அவரையும் அதே போல் குறிவைத்து தாக்குகிற அல்லது அழித்தொழிக்கிற முயற்சியில் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் செயல்படுவது மத்திய அரசு அதற்கு துணை நிற்பது மாநில அரசும் அதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. இதையெல்லாம் எதிர்க்க மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின்
நிலைப்பாடு. அதற்காக வருகிற டிசம்பர் 10 தேசம் காப்போம் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். அதில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்றைக்கு அழைப்பு மடல் தந்திருக்கிறோம். அடுத்தடுத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்க இருக்கிறோம். தேசிய அளவில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல்காந்தி அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார். அதற்கு அவரை விரைவில் நேரிலே சந்தித்து அழைப்பு விடுக்க எண்ணியிருக்கிறோம். மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்தார். அப்போது சனாதன பயங்கரவாதத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் டிசம்பர் 10 திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டிற்கு வருமாறு MK ஸ்டாலினுக்கு VCK தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசம் காப்போம் மாநாட்டில் திமுக தோழமை கட்சிகள் பங்கேற்கும் என்று தெரிவித்தார். மேலும் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இனிமேல் இந்த தோழமை கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு கடிதம் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளும் மதசார்பற்ற சக்திகளும் ஓரணியில் திரண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும். அவ்வாறு சந்திப்பதன் மூலம்தான் மதவாத சக்திகளை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநாட்டுக்காக நாங்கள் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களை அழைக்கிறோம் என்பது தேர்தலுக்காக இந்த மதசார்பற்ற சக்திகள் ஒரே அணியில் திரள வேண்டும் என்பதும் நோக்கமாகும். அந்த அடிப்படையில்தான் இந்த மாநாட்டையும் நாங்கள் திட்டமிடுகிறோம். 3 முன்னதாகவே ஒரு எச்சரிக்கை செய்தியை நமக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் வழங்கியிருக்கிற நிலையில் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தீவிரமாக இறங்கி முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். என்னதான் நாம் முன்னேற்பாடுகளை செய்தாலும் கூட இயற்கையை எதிர்கொள்வது கடினமானது தான் என்றாலும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களின் அதிகார வர்க்கத்தினரின் கடமையாகும். ஆகவே இந்த அறிவிப்பை பயன்படுத்தி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆசிரியர்களின், அரசு ஊழியர்களின் இந்த கோரிக்கை மிகவும் நியாயமானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு இந்த கோரிக்கையை அலட்சியப்படுத்தக்கூடாது. அடுக்கடுக்கான பல போராட்டங்களை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எனவே இந்த மழை பெய்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த போராட்டத்திற்குரிய மதிப்பை அளித்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் சட்டசபையை நடத்துகிற செயலாளருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சபாநாயகர்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்கிற விவாதம் நடைபெற்றதெல்லாம் நாம் அறிவோம். எனவே அவருடைய விருப்பத்தை அவர் கடிதமாக வழங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். வருகிற 7 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதிதாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிற மத்திய அரசின் போக்கை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிதம்பரத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை அழைத்திருக்கிறோம். மழை இல்லையெனில் அந்த ஆர்ப்பாட்டம் சிதம்பரத்தில் நடைபெறும். மத்திய அரசு கடுமையான எதிர்ப்பு இருக்கிற சூழலிலும் வேதாந்தா குழுமத்திற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த 2 அனுமதிகளை ஒரே நேரத்தில் வழங்கியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு இதை வழக்கம் போல வேடிக்கை பார்க்காமல் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் மத்திய அரசின் அமைச்சர், அதனால் அவர் அப்படித்தான் கருத்து சொல்ல முடியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பது
அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காக, இயற்கை வளத்தின் பாதுகாப்புக்காக. எனவே இதை அரசியல் நோக்கத்தோடு அரசியல் காரணங்களோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மத்திய மாநில அரசுகள் அந்த ஆலை நிர்வாகத்தோடு மறைமுகமான அல்லது வெளிப்படையான ஒரு உறவை, நல்லிணக்கமான உறவை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது. அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்குரிய வகையில் வலுவான ஒரு அரசாணையை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை மீண்டும் திறப்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது. இது வேதனைக்குரியது. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை திறப்பதற்கு உள்ளூர் மக்களிடமும் கையெழுத்து வேட்டை நடத்துவதை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு கையெழுத்து வேட்டை நடத்துவதை தடுக்க வேண்டும். தமிழக அரசு அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட நெறியாளர் இரா தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாளை நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சீமக்கல் ரமேஷ் மரணத்தை ஒட்டி கட்சி சார்பில் நடைபெற்ற மறியலில் கட்சி நிர்வாகிகள் 14 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அமுதன், மாநில செயலாளர் சசி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட நெறியாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதுரை சிம்மக்கலை சேர்ந்த துப்புரவு பணியாளர் ரமேஷ் என்பவர் பணிச்சுமையால் மரணமடைந்து விட்டார். அவருடைய மரணத்திற்கு இழப்பீடும் நியாயம் கேட்டு போராடிய எமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், மாநகர் மாவட்ட செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட 14 விடுதலை சிறுத்தை தோழர்களை கைது செய்து காவல்துறை அச்சுறுத்தி பார்க்க நினைக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் உண்மையாக கண்டிக்கிறோம். நீதி கேட்டு போராடிய எமது கட்சி நிர்வாகிகள் கைது செய்து கண்டித்து இறந்த குடும்பத்திற்கு நீதியும் நிவாரணம் கேட்டு நாளை விடுதலை சிறுத்தைகள் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டு இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் துப்புரவு பணியாளர்களை தினக்கூலி அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில் பணி வேலை வாங்காமல், பணியில் அமர்த்தாமல் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடுதலை சீட்டின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்றைக்கு நிர்வாகம் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு நாளை மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் ஆற்றலரசு, சேரன், அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய முதன்மை செயலாளர் பாவரசு மற்றும் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன், ஒழுங்கு நடவடிக்கை மாநில துணை செயலாளர் சேரலாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு, மாவட்ட செயலாளர் சேரன், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் தம்பி சேந்தன அறிவுக்கரசு இளங்கோ உள்ளிட்டோர் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் தோழர் குருவரன் அவர்களும், தலைமை செயலாளர் பாலசிங்கன் அவர்களும், ஒழுங்கு நடவடிக்கை குழு துணை செயலாளர் தோழர் சேரலாதன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வருகின்ற 7ஆம் தேதி, 14ஆம் தேதி
வாக்காளர் சேர்ப்பு கூட்டம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வாக்காளர் பூத்திலையும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் வாக்கு சேர்க்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளின் இந்த தேர்தல் பணிக்காக பிரிக்கப்பட்ட ஒன்றிய செயற்குழு கூட்டம் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகிய கொண்ட குழு வருகின்ற 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி முழுக்க விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் பிரிக்கப்பட்ட செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அயனாவரம் ஜாயிண்ட் ஆபீஸ் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டிசம்பர் 10ஆம் தேதி தேசம் காப்போம் மாநாடு விளக்க மாபெரும் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை வீர ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ஆரூர் ஷவானாஸ், மாநில அமைப்புச் செயலாளர் தமிழினியன், மாவட்ட செயலாளர் ராசெல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டிசம்பர் 10ஆம் நாள் தேசம் காப்போம் மாநாட்டை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் பங்கேற்கவிருக்கிற அந்த மாநாட்டை விளக்கி அந்த மாநாடு எதற்காக என்கிற பொருளில் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்று சென்னையில் அயனாவரம் பகுதியில் மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தோழர் இரா செல்வம் அவர்களினுடைய முன்னிலையில் மாவட்ட நெறியாளர் அருமைத்தோழர் சூகா விடுதலை செல்லியன் போன்ற நிர்வாகிகளின் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தேசம் காப்போம் என்கிற பொருளில் நான் உரையாற்றினேன். இன்றைக்கு மோடி ஆட்சியின் விளைவாக நாட்டு மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை பட்டியலிட்டிருக்கிறோம். மோடி ஆட்சிக்கு துணை போகிற இந்த தமிழ்நாடு அரசும் குறிப்பாக காவல்துறையும் எவ்வளவு மோசமான மக்கள் விரோத செயல்களில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினோம். குறிப்பாக இங்கே ஒரே குற்றத்தை செய்த இரு தரப்பில் ஒரு தரப்பினர் மட்டும் கைது செய்யப்படுவதும் அவர்கள் சிறையில் பூட்டப்படுவதும் அல்லது தவறே செய்யாமல் பொய் வழக்குகளின் அடிப்படையில் அரசியல் கைதுகள் நடைபெறுவதும் ஆனால் வெளிப்படையாக காவல்துறைக்கு நீதிமன்றத்திற்கு இந்த ஜனநாயக அமைப்புக்கு சவால் விட்டு இழிவுபடுத்தி பேசக்கூடிய எஸ்வி சேகர் எச் ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்படாமல் தப்ப வைக்கப்படுவதையும் மக்கள் மன்றத்தில் முன்வைத்து பேசினோம். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இதுபோன்று இன்னும் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் நடைபெறப் போகின்றன. எல்லா இடமும் இந்த அரசுகளினுடைய சார்புத்தன்மை அம்பலப்படுத்தி இவர்கள் யாருக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்கி குறிப்பாக இவர்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்தவில்லை, கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி நடத்துகிறார்கள், பெருமுதலாளிகளை காப்பாற்றுவதற்கான ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதையும் விளக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசுவோம். இந்த தேசம் காப்போம் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும். லட்சோப லட்சம் மக்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான அணிதிரட்டலுக்கான ஏற்பாடு தான் இதுபோன்ற பொதுக்கூட்டங்கள். எங்களுடைய தலைவர் மாநாட்டை அறிவிக்கவில்லை. மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது என்பது நாட்டின் மீதான அக்கறையின் வெளிப்பாடு. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிவிடும். எனவே அதை தடுக்கும் பொருட்டு ஒரு தேச நலனின் பொருட்டு தான் இந்த மாநாடை ஒருங்கிணைக்கிறோம். ஆனால் அது தேர்தல் அரசியலுக்கு தொடர்பில்லாதது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேர்தல் அரசியலின் மூலம்தான் மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும், தேர்தலின் மூலம்தான் மோடி ஆட்சி வீழ்த்த முடியும். எனவே தேர்தல் வரப்போகிறது. அதில் மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால், தேர்தலில் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் ஜனநாயக சக்தியில் ஓரணியில் தள்ள வேண்டும். போன முறை போல் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியில் பிரிந்து கிடந்தால் மோடி வருவதற்கு எளிதாகிவிடும். ஆளுக்கு 10 விழுக்காட்டு ஓட்டை பிரித்து போகும்போது 30 விழுக்காட்டை வாங்கி அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். எனவே இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற மிகப்பெரும் கட்சிகள், மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற முழக்கம். அதற்கான ஏற்பாட்டை இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக அந்த மேடை ஒருங்கிணைத்திருக்கிறோம்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் குண்டும் குழியமாக இருப்பதால் அங்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் தனம் செழியன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட துணைச் செயலாளர் தனம் செழியன் நீர் சூழ்ந்த இடத்தை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வீரமல்ல விடுதலை சிறுத்தைகளாக மாற்றிய எழுச்சி தமதின் பாதையை பின்பற்றி இன்று தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் பரவி விரவி கிடக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தலைநிமிர்வாய் தலித்து மக்களின் தலைநிமிர்வாய் இருந்ததை மாறி தமிழ் மக்களின் தலைநிமிர்வாய் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ஏற்றி தமிழர்களின் பாதையிலே வணங்கி இன்று தமிழகத்தை மட்டுமல்லாமல் உலகையே தன் பக்கம் திருப்பி பார்க்கின்ற வகையிலே விடுதலை சிறுத்தைகளை கட்டமைத்து வழிநடத்தி வருகின்றார். அந்த வகையிலே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வல்லம் ஒன்றியம் கொரத்தூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து எண்ணுவதும் எழுதுவதும் தமிழில் வேண்டும் என் எண்ணமெல்லாம் விடுதலை சிறுத்தைகளாய் மாற வேண்டும் என்ற எழுச்சி தமிழின் கொள்கையை பின்பற்றி அவருடைய தம்பிகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள புது முகாம் கட்டமைக்கும் நோக்கோடு விடுதலை சிறுத்தைகளை அணி அக்கட்சியில் தங்களை அணியமாக்கிக் கொள்ள கிட்டத்தட்ட 100 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து புதிய முகாம் துவக்குவதற்காக மாவட்ட துணைச்செயலராகிய தனஞ்செயனாகிய என்னை சந்தித்து தலைவரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். இந்த கட்சி கொடி எங்கள் ஊரிலே ஊன்றப்பட வேண்டும். அந்த கொடி எங்களுடைய இதய நாளங்களிலே இரத்த ஓட்டங்களிலே நாடி நரம்புகளிலே ஊன்றப்பட வேண்டும். இந்த கட்சியின் கொள்கைகளையும் நிர்வாகிகள் வண்டி நிறுத்துகின்ற இடம் பல்வேறு வகையிலே பொதுமக்கள் பயன்படுகின்ற இந்த இடத்திலே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் போல் இல்லாமல் மழைக்காலம். புதுக்கோட்டை மாவட்டம் லேனாவிளக்கு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு ரமேஷ் என்ற மாணவன் 2 ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் அவர் கல்லூரி அருகே உள்ள ரயில் பாதையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன் ரமேஷ் அந்தமானில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆகிய 3 பருவத்திலும் படிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் என கூறப்படுகிறது. இதையடுத்து தகவலறிந்து புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கு முகாமிடத் தொடங்கினர். மேலும் மாணவனின் உறவினர்களுக்கு ரமேஷின் பெற்றோருக்கும் தகவல் அளிக்கப்பட்டன. இதனிடையே கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு கல்லூரியில் தங்கி பயிலும் மாணவர்கள் அனைவரும் கல்லூரிக்குள்ளேயே அடைத்து வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாணவரின் உறவினர்கள் புதுக்கோட்டை மதுரை சாலையில் அமர்ந்து ரமேஷின் இறப்பில் மர்மம் இருப்பதாக ரமேஷை கொலை செய்து ரயில்வே பாதையில் போட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கவே இந்த சம்பவத்தை கல்லூரி நிர்வாகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து இந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் இந்த விஷயத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் தனி கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினர். மேலும் ரமேஷின் உறவினர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சசிகலைவேந்தன், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் மாறன், மாவட்ட துணைச் செயலாளர் லீபன் ராஜா, ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாண்டி ஆகியோருடன் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இவர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ், இந்த விஷயத்தில் காவல்துறை தனி கவனம் செலுத்தி முழுமையான தகவல்களை பெற்று குற்றம் நடைபெற்ற இருப்பின் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ரமேஷின் குடும்பத்தினர் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து ஒரு குழுவை ஏற்படுத்துவதாகவும் அவர்களுடைய சந்தேகங்களை பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்றும், அதிலும் சமாதானம் அடையாவிட்டால் இந்த விஷயத்தில் காவல்துறை நடத்திய விசாரணையில் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவது உறுதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரு வெள்ளி நெஞ்சன் வழக்கறிஞர் இனி மாநில துணைச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுக்கோட்டை மாவட்டம். நேற்றைய தினம் வெங்கடேசன், எனது அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களுடைய புதல்வன் ரமேஷ் அவர்கள் மவுன்சியான் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த அந்த எனது தம்பி அவர்கள் நேற்று மாலை சரியாக 6:45 மணி அளவில்
ரயில்வேயில் அடிபட்டு இறந்ததாக கேள்விப்பட்டு இரவு நாங்கள் வந்து பார்த்தோம். வந்தபொழுது அவர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் இருப்பதாக சென்று நாங்கள் மருத்துவமனையில் சென்று பார்த்தபோது அந்த உடல் சிதைந்து வெட்டப்பட்டு அந்த உடலை நாங்கள் பார்த்து கதறி அழுதோம். நேற்றை நடந்த சம்பவங்கள் கடந்த 30/9/2018 அன்று அந்த மாணவரை தாக்கி ஒரு விபரீதம் இந்த பள்ளியில் அந்த விடுதியில் நடந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நேற்று காலை 9 மணிக்கு அவரை வரவழைத்து அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் மற்றும் அந்த காப்பாளர் அந்த பள்ளியைச் சேர்ந்த அந்த கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் எல்லோரும் வரவழைத்து அவருக்கு சிகரெட்டு சாப்பிட்டாயா, நீ என்ன செய்து கொண்டிருக்க, உன்னை கல்லூரியிலிருந்து வெளியேற்றுவோம், 5000 ரூபாய் நீ அபதாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி, உடனடியாக கட்டவில்லை என்றால் உன்னை கல்லூரியில் அசிங்கப்படுத்தி வெளியேற்றுவோம் என்று அந்த கல்லூரி மாணவர்கள் முன்னாடி அச்சுறுத்தி வன்கொடுமை செய்துள்ளார்கள். அந்த கல்லூரி போர்டிலே அவருடைய புகைப்படம் ஒட்டப்பட்டுள்ளது. இப்படியாக அந்த மாணவர் மீது அந்த நிர்வாகம் பொய்யாக சிகரெட்டு சாப்பிட்டார் என்ற ஒரு பொய்யாக காரணத்தை கூறி அவரை மிகவும் வன்கொடுமை செய்து அவருடைய கொலைக்கு காரணமாக இந்த நிர்வாகம் அமைந்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை.